ഹൈ ഗൈസ്, ഇന്ന് സൺഡേ. സൺഡേ 10 മണിക്ക് നമ്മൾ പ്രോഗ്രാം കൊണ്ട് വരണം ക്രിക്കറ്റ്. അപ്പം രണ്ട് പ്രോഗ്രാം പോയിട്ട് രണ്ടിലേ ഒരു വിഷയത്തെ ചൊല്ലിരിക്കുന്നു. അപ്പോൾ ഞാൻ ഇന്നേക്ക് ഉങ്ങളോട് പേശ പോകുന്നത് ICC. ICC-യുടെ ഹിസ്റ്ററി എന്ന്, ICC-യെ യാർ ആരംഭിച്ചാങ്ക്, ICC-യുടെ പേർ എപ്പടി ആരംഭത്തിൽ ഇരുന്നത്, തുമ്പ എപ്പടി മാറിയത്, ഇൻ്റർനാഷണൽ ക്രിക്കറ്റ് കൗൺസിലുണ്ട് എപ്പോൾ വന്നത്, அதில் இருக்கிற ஆரம்பித்த நாடுகள் என்ன என்ன, மொத்தமாக எத்தனை நாடுகள் இருக்குது, இதில் எத்தனை ஃபுல் மெம்பர்ஷிப் நாடு, இதில் எத்தனை அசோசியேட் மெம்பர்ஷிப் நாடு, ICC என்னென்ன போட்டிகளை நடத்துது என்ற விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் என்னைய கொஞ்சம் பார்ப்போம். நாங்கள் எல்லோருமே ICC சொல்கிறோம், ICC தகவல்கள் நமக்கு தெரியாது. உதாரணமாக நம்ம நாட்டாகட்டே கேட்டமாட்டா இலங்கைக்கு எப்போ டெஸ்ட் கொடுத்தேன்னு தெரியாது. நாம் கிரிக்கெட்டை பற்றி கதைப்போம், கிரிக்கெட்டில் எல்லாம் பழம் துண்டு கொட்ட கொட்டாக்கள் மாதிரி கதைப்போம். ஆனால் இலங்கைக்கு எப்போ டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு கேட்டால் தெரியாமல் இருக்கும். இலங்கையில் முதலாவது கேப்டன் யாருன்னு கேட்டால் தெரியாமல் இருக்கும். இலங்கை முதலாவது எந்த நாட்டை டெஸ்ட்டில் வேண்டுன்னு கேட்டால் தெரியாமல் இருக்கும். ஆகவே நான் ஒரு விஷயத்தை கதைக்கிற நேரம் சில தகவல்களை நாங்களும் சேகரித்து வச்சுக்கொள்ளணும். அப்போ கிரிக்கெட் பற்றி நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசி வாரோம். சிலர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, கிரிக்கெட்டை விட எங்களுக்கு ஃபுட்பால் மிச்சம் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் ஃபுட்பாலையும் செய்யுங்கன்னு சொல்லி. வருகிற 2 கிழமைக்கு பிறகு நான் ஃபுட்பாலை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியும் ஒவ்வொரு புதன்கிழமையும் போகிறதுக்கு இருக்கிறேன். ஃபுட்பால் எப்படிப்பட்டது, ஃபுட்பால் எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆகக்கூட மக்கள் பார்க்குற விளையாட்டு ஃபுட்பால் தான். 4 பில்லியன் மக்கள். 2வது கிரிக்கெட் 2.5 பில்லியன் மக்கள். அப்போ நான் கிரிக்கெட்டையும் சொல்கிறது மாதிரி புதன்கிழமைகளில் ஃபுட்பாலையும் சொல்கிறதுக்கு இருக்கேன். எல்லோரும் அதை அந்த நாளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ICC, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இது இப்போ உள்ள பேர் தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இது ஆரம்பித்தது 1999ல் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க இந்த 3 நாடும் சேர்ந்து இந்த ICC-யை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ICC ஆரம்பிக்கிறது அவங்க அதுக்கு கொடுத்த பேர் என்னென்னு கேட்டால் இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ். அதில் வார ஐ, இம்பீரியலில் வார ஐ, கிரிக்கெட்டில் வார சி, கான்ஃபரன்ஸில் வார சி. இந்த மூணையும் தான் அவங்க ICC வைக்காங்க 1909ஆம் ஆண்டு. அந்த 3 நாடு தான் ஆரம்பிக்குது, ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்காவும். திரும்ப சவுத் ஆஃப்ரிக்காவை 70ஆம் ஆண்டிலிருந்து நிப்பாட்டுறாங்க, டெஸ்ட் அந்த டெஸ்ட் கொடுக்காமல். பிறகு 90ஆம் ஆண்டு தான் கொடுக்குறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்பித்த நாடு இந்த 3 நாடும், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா 1909ல். திரும்ப அதில் பேரை 1965 1965ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் என்று மாற்றுறாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ், இம்பீரியல்ன்றது இன்டர்நேஷ்னலாக மாறுது, அவ்வளோதான் நடக்குது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் என்று 1965 மாற்றுறாங்க. 1965 பிறகு 1989ல் 1989ஆம் ஆண்டு இப்போ இருக்கிற பேரான இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் என்று மாற்றுறாங்க. இதான அவங்களோட பேர் மாற்றத்துக்கான இவ்வளவு தான் வரைமுறை. ஆரம்பத்தில் இம்பீரியல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ், திரும்ப 1965ல் மாற்றுறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ், பிறகு 1989ல் மாற்றுறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் என்று. இதில் தலைமையகம் துபாயில் இருக்குது, ICC-யோட தலைமையகம் துபாயில் இருக்குது. இதுவரை இந்த ICC-யில் 104 நாடுகள் மெம்பராக இருக்குது. அப்போ என்னடாப்பா, நம்ம டெஸ்ட் விளையாடுற நாடு 12 தான் என்ன? எஸ், அந்த 104 நாடுகள் அவங்க 2 பிரிக்கிறாங்க. 1 ஃபுல் மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸ், அதில் 12 நாடு இருக்குது. அடுத்தது அசோசியேட்டட் மெம்பர்ஷிப் என்று சொல்லி மிச்சம் 92 நாடும் இருக்குது. அவங்கள கிடைக்கிற இந்த மெச்சுகளுக்கு எடுக்கிறதுக்காக சில அவங்களுக்குள்ள டூர்னமெண்ட்ஸை நடத்தி கொள்ளுவாங்க. இந்த ஃபுல் மெம்பர்ஷிப் நாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஃபுல் மெம்பர்ஷிப் வந்து 12 நாடு இருக்குது. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நாட்டுக்கு டெஸ்ட் அந்தஸ்தை கொடுத்து வராங்க ICC. பல்வேறு விஷயங்களை பார்த்து, அவங்களோட மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு காலத்தில் டெஸ்ட் அந்தஸ்து கொடுத்து வராங்க. அதில் இதுவரையும் டெஸ்ட் அந்தஸ்து கொடுக்கப்பட்ட நாடுகள் 12, அவங்கள ஃபுல் மெம்பர்ஷிப் சொல்கிறாங்க.
அசோசியேட்டட் மெம்பர்ஸ் என்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுல் மெம்பர்ஸ் இல்லை, சில டூர்னமெண்ட்டுகளுக்கு அவங்களுக்குள்ளே நடத்துவாங்க. சில வேர்ல்ட் கப்பு நடக்கிற நேரம் சில அசோசியேட்டர்ஸ் மெம்பர்ஸ்லேருந்து நாலு நாடு எடுப்பாங்க, அப்படி அதுகள் செய்வாங்க. அவங்களுக்கு ஃபுல் மெம்பர்ஸ் இல்லை. அதன்படி 1999 இந்த மூணு நாடும் முதல்ல சேருது, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மூணும் சேர்ந்து தான் 1999 ஐசிசியை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1928 28 வெஸ்ட் இண்டீஸுக்கு அந்தஸ்து கொடுக்குறாங்க, டெஸ்ட் அந்தஸ்து. அப்போ 4வது நாடாக வெஸ்ட் இண்டீஸ் வருது. 5வது நாடாக கொடுக்குறாங்க நியூசிலாண்டுக்கு 1930 அப்போ முதல் அந்த மூணு நாடும் வருது, 4வது வெஸ்ட் இண்டீஸ் வருது, 5வது நியூசிலாந்து வருது. 6வது டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற நாடாக இந்தியா வருது 1932 32வது டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற நாடு. அதுபோல் 1952 பாகிஸ்தானுக்கு டெஸ்ட் அந்தஸ்து கொடுக்காங்க. 52வது கொடுத்து 29 வருஷத்துக்கு பிறகுதான் 8வது நாடாக இலங்கைக்கு டெஸ்ட் அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. 1981 இலங்கைக்கு முதலாவதாக டெஸ்ட்டை ஃபுல் மெம்பர்ஷிப் கண்ட்ரியாக இலங்கை எடுத்துக்கொள்கிறாங்க. அதுவரையும் இலங்கை அசோசியேட்டட் மெம்பர்ஸ் தான், விளையாடி வந்த வேர்ல்ட் கப்புக்கு போவாங்க. 1979 வேர்ல்ட் கப் போயிருக்காங்க, ஆனால் அவங்க ஃபுல் மெம்பர்ஸ் இல்லை. 1979 வேர்ல்ட் கப்புக்கு போயிருக்காங்க, அவங்க ஃபுல் மெம்பர்ஸ் இல்லை. அவன் இப்படி அந்த 1979 ஒரு இந்தியா ஒரு மேட்ச் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு டெஸ்ட் அந்தஸ்து கொடுக்கலாம்ன்ற ஒரு நிலைமைக்கு மற்ற கண்ட்ரிஸ் வருது. எப்போ எப்போ இவங்க ஐசிசியில் ஃபுல் மெம்பர்ஸாக எடுக்கிறாங்களோ அப்போ அவங்க கண்ட்ரிகளை வந்துடுவாங்க, எடுக்கிற தீர்மானங்களுக்கெல்லாம் அவங்களும் இருப்பாங்க. பிறகு 8வது நாடு இலங்கை, 9வது நாடாக சிம்பாபே. அது எப்போ கொடுக்காங்க? 1992 சிம்பாபேயில் பழையவே ரோடீஷியா. 1992 தான் சிம்பாபேக்கு 9வது நாடாக அந்தஸ்து கொடுக்குறாங்க. 10வது நாடாக கொடுக்குறாங்க பங்களாதேஷ் 2000 10வது ஐசிசி மெம்பர் நாடு, ஃபுல் மெம்பர்ஷிப் நாடு பங்களாதேஷ் 2000 11வது கொடுக்குறாங்க அயர்லாண்டு 2017 அதே ஆண்டு 12வதா ஆப்கானிஸ்தான். இப்போ இந்த நாடும் தான் ஐசிசியில் இருக்கிற ஃபுல் மெம்பர்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஓடராஜ்ஜி வாரம் வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாண்ட், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சிம்பாம்பே, பங்களாதேஷ், அயர்லாந்து, ஆப்கானிஸ்தான், இந்த 12 நாடும் தான் ஐசிசியில் இருக்கிற ஃபுல் மெம்பர். ரைட், நாம் பார்த்தது பார்ப்போம் ஐசிசி என்ன வகையான போட்டிகளை நடத்துதுண்டு. முதலாக நடத்துது ஐசிசி ஐசிசி ஓடிஐ சாம்பியன் வேர்ல்ட் கப் மேட்ச் ஜென்ஸில், அது மாதிரி ஐசிசி வேர்ல்ட் கப் உமன்ஸ் பெண்களுக்கான, ஆண்களுக்கான ஐசிசி வேர்ல்ட் கப், பெண்களுக்கான ஐசிசி வேர்ல்ட் கப், ஆண்களுக்கான T20 வேர்ல்ட் கப், பெண்களுக்கான T20 வேர்ல்ட் கப், சாம்பியன் ட்ரோஃபி ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி 5வது போட்டி, 6வது ஐசிசி U19 வேர்ல்ட் கப் 19 மக்களுக்கான வேர்ல்ட் கப், இப்போ ஐசிசி டெஸ்ட் சாம்பியன். இப்படிப்பட்ட போட்டிகளை ஐசிசி நடத்தி வருகிறது. இவ்வளவும் தான் 1999 இன்று வரையும் இருக்கிற ஐசிசிக்கான வரலாறு. ஐசிசி எப்போ என்எஃப்ஏல ஆரம்பிக்கப்பட்டது, தலைமையகம் எங்கே இருக்குது, எத்தனை நாடுகள் மெம்பர்ஸ், ஃபுல் மெம்பர்ஸ் எத்தனை நாடு, அசோசியேட் மெம்பர்ஸ் எத்தனை நாடு, என்ன என்ன போட்டிகளும் ஐசிசி நடத்துகிறாங்கன்றது. அடுத்த ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் ஃபஸ்ட் டைம் இன் கிரிக்கெட், கிரிக்கெட்டில் முதன் முதலாக என்ன என்ன எப்போ நடந்ததுன்றதை பற்றி தரப்போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அது. நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறதெல்லாம் வேறு, ஆனால் நாங்கள் பார்த்தது பிறகு இதில் இந்தந்த விஷயங்கள் நடந்திருக்காங்கன்றது தெரியும். மிக முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார்கள், இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற ஆசிரியர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் எல்லாருக்கும் நான் இந்த போடுற இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே நீங்களும் பாருங்கள், மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட்டில் சந்திக்கும் வரையும் ஹமாம்தீன் சார்.